ஹாய் யூஸ் வெல்கம் பேக் டு எஸ்எஸ்சி தமிழ் சேனல். நல்ல ஸ்கிரீன் சுனில். நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம வந்து இதை பற்றி தான் பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து இதே டூடுல்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்கு. ஸோ கூகுள் டூடுல் வந்து மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது எச்சு ஸ்பெஷல் டே அந்த இந்தி லோகோ வந்து இந்த மாற்றிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அப்படி என்ன ஸ்பெஷல் டே இருக்கு கூகுள் வந்து இந்த லோகோ மாற்றிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் தெரியல, நான் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. அதாவது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து இந்த மாற்றிக்கு, ஒலிம்பிக் கேம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வருஷம் வந்து அது டோக்கியோவில் நடக்குது. டோக்கியோ எங்கே இருக்குன்னா ஜப்பானில் இருக்கு. ஸோ ஆக்சுவலி இது போன வருஷமே நடக்க வேண்டியது, ஆனால் கோவிட் இந்த லாக்டவுன் நல்லா போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் நடக்கிறதா பிளான் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ அதுக்காண்டி இந்த கூகுள் வந்து ஒரு கேம் மாதிரி உருவாக்கிக்குது. எனக்கு தெரியல, மேபி இன்னைக்கு மட்டும்தான் இல்லை நாளைக்கும் இது இருக்குமான்னு தெரியல. ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து நிறைய இருக்கு. ஸோ இது வந்து கிளிப்பையும் பார்த்தா ஒரு கேம் மாதிரி நம்ம விளாட்லாம், ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து என்னதான், இதுல வந்து கேரக்டர் வந்து நிஞ்சா கேட்னும் இது கேரக்டர் இருக்கு. ஸோ எங்க பாருங்க, இந்த ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம விளாடுவோம். இது வந்து என்னன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கு, அதில் வந்து நம்ம போய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த ஐலாண்ட்ல விளாட மாதிரி கயங்குவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த கேம் வந்து எப்படி இருக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இதுலேயுமே இல்லாமல் நம்ம வந்து கேமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப விளையாடுறதுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ வந்து எந்த மாதிரி ஒரு கேம் தான், ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும். நம்ம வந்து அங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த ஐலாண்டில், இப்போ நார்த் சைடில் ஒரு கேம் இருக்கும், சவுத் சைடில் ஒரு கேம் இருக்கும். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி தான் பார்க்குறப்ப ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னதான், நான் ஆல்ரெடி வாய்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிப்பேன், ஆனால் அது வந்து ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகல. கேம் சவுண்ட் தான் ரொம்ப பெருசாக கேட்டுச்சு, நான் பேசுறது ஒழுங்காகவே கேட்கல. ஸோ அதில் தான் நான் எப்பயும் எடிட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன் வாய்ஸ் வந்து தனியாக. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து ரொம்பவே நீங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வராது. இது வந்து ஃபுல் 2D தான், 3D இல்லை. இது வந்து கூகுள்லேயே இருக்குது, இன்றைக்கி வந்து நான் பார்த்தேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். உண்மையாகவே இந்த ஸ்பேஸ் பார்த்தா கிளிக் பண்ணால் நிறையா டயலாக்ஸ் இந்தியா நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து கேம் வந்து விளாண்டு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். தெரிஞ்சு இன்றைக்கி மட்டும் தான் இது இருக்குமா இல்லை நாளைக்குமா இருக்கா இருக்குமான்னு தெரில. நீங்கள் வேணால் கூகுளில் போய் கூகுள் டூடுல்ஸ்னு போட்டு பார்த்தா வரும். இல்லை தான் இந்த இன்றைக்கி வந்து இந்த வரும் அந்த கூகுள் வெப் பேஜ்லேயே, ஐ மீன் கூகுளோட ஃபஸ்ட்டு பேஜ்லேயே. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக, ரொம்பவே கலர்ஃபுல்லாக, ரொம்பவே என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப விளாட. அதுமாதிரி இது வந்து ஒரு பெரிய ஐலண்ட், அதாவது ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ மேலே பார்த்திங்கன்னா காம்பஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணால் நம்ம வந்து இந்த ஐலண்டோட மட்டும் மேப்பும் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒன்று வந்து ஒரு மேப்பில் எப்படி ட்ராவல் பண்ணலாமா, நம்ம ஆரோ கியூஸ் கிளிக் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணலாம். இல்லைனா இங்கே இருக்கு மேப்பை கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணி போனால் அந்த இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம்ஸுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகிறப்ப இந்த ஒரு ரெட் கலரில் ஒரு கேட் மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணால் அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து என்னதான் பீச் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கேமும் ஜெயிக்கிறப்ப இந்த நமக்கு ஒரு ட்ராஃபி மாதிரி கிடைக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இந்த கேம் வந்துட்டேன். ஸோ எல்லா ட்ராஃபியும் நான் ஜெயிச்சிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறப்ப அது வந்து ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகல. ஸோ அதில் வந்து நான் எல்லாத்தையும் கணிச்சிப்பேன். இது வந்து செகண்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ உண்மையாகவே ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணால் இந்த ரேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாவுக்கு போய் அங்கே இருக்கிற இந்த ரெட் கலர் கேட்டில் தான் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கேம்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கூகுள்லேயே இருக்குது, இது வந்து ஃபோனுக்கும் இருக்கும், அக்கௌண்ட் லேப்டாப்லேயும் இருக்கும். இது வந்து கூகுளில் இருக்குது, அது கூகுளில் இருக்கிற அந்த டூடுலில் இருக்குது அந்த கூகுள் லோகோவில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக நீங்கள் விளாட்லாம். இது வந்து இன்றைக்கி மட்டும்தான் தெரியல, மேபி இன்றைக்கி மட்டும் தான் நினைக்கிறேன். ஒன்று நாளைக்கு பார்த்து இல்லைனா நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் மலையாள யூடியூப் சேனலில். இல்லைதான் கூகுள் டூடுல்னு கிளிக் பண்ணி பார்த்தா நேற்றுக்கு இருந்ததை கூட விளாட்லாம். அதாவது ஒருவேளை நீங்கள் நாளைக்கு விளாட்லன்னு வச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து இந்த கூகுள் டூடுல்னு போட்டு பார்த்து என்ன அதை வந்து கிளிக் பண்ணி விளாட்லாம். ஏன்னா மேபி கிடைக்கலாம், எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரில. இன்றைக்கி வந்து இந்த இருக்குது, இது வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்குது. ரொம்பவே இங்கிலே பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு. இது வந்து அந்த எதில் எதில் ரன்னிங் ரேஸில் இந்த போகிறப்ப எதில் இந்த கிராப்லாம் வருது, அது ரீச்சாக நம்ம ஸ்லோ டவுன் ஆகிடும். அதெல்லாமே இந்த ட்ராக்கை வந்து நம்ம வெளில போனால் அப்பயும் ஸ்லோ டவுன் ஆகிடுது. ஸோ நாம் இப்போ வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கோம். ஸோ இந்த அந்த ட்ராக்லேயே போயிட்டு இருக்கிறப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. இங்கே பாருங்களேன், நம்ம இங்கே ஏதோ காற்று வாசிங்க மாதிரி இருக்காங்க, அவங்க கூட நம்ம ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த என்ன கேரக்டரோட கேரக்டரில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரேஸ் முடிச்சுட்டோம், தேர்ட் ப்ளேஸில் இருக்கோம். நான் ஆல்ரெடி இந்த ரேசிங் கேம் வந்து ஃபஸ்ட் பொசிஷன் வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் போல் இங்கே ஏதோ சர்க்கிள் சர்க்கிளாக இருக்கும்.
அதுமே ஒன்ஸ் அது எக்ஸிட் பண்ணிட்டோம் நம்ம வந்து இந்த இதே நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அங்கே போய் ஸ்பேஸ் பார்க் கிளிக் பண்ணால் அதுக்கு வந்து வெயிட் ஸ்பேஸ்லாம் எல்லாமே நிறைய வீடு இருக்குது. அந்த வீடியோ வாசலில் போய் ஸ்பேஸ் பார்க் கிளிக் பண்ணால் நம்ம அந்த வீடுக்குள்ளேயும் போகலாம், அங்கே இருக்கிறதையும் பேசலாம். இதே பேசுகிறப்ப என்ன வரும், நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க. எப்படி அதாவது நிறைய டாஸ்க் இருக்கும், அதை வந்து நம்ம விளாண்டு பார்க்கலாம். உள்ள கேம் ஃபினிஷ் ஆனால் கூட நிறைய டாஸ்க் நிறையாவே இருக்கும், அது வந்து ஜாலியாக இருக்கும் நல்லா. நான் வந்து இன்றைக்கி கொஞ்ச நேரம் விளாண்டு பார்த்தா ரொம்பவே ஜாலியாக தான் இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன் இந்த பீச் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இது வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து இதே மேலே வந்து ஏதோ பிங்க் கலரில் கொத்துற மாதிரி இருக்கிற லீவ்ஸ், அது வந்து என்னன்னா நான் ஆல்ரெடி இந்த கேமில் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், அது ஆல்மோஸ்ட் எல்லா டாஸ்க்கையும் முடிச்சுட்டேன். ஸோ அதனால் இந்த வருது, அதாவது ஆல்மோஸ்ட் இந்த கேம் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த இது கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து அதே மேப்பில் இன்னொரு ஏரியாவில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து இன்னொரு கேட் இருக்குது, இது வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க. இங்கே இது இங்கே பாருங்க, இது வந்து ஒரு மவுண்டைன் கிளைம்பிங் கேம், ரொம்பவே ஜாலியாக இருக்குது. இது வந்து இந்த ரீ நம்ம மவுண்டைன் கிளைம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் விளாட்றப்போ அது வந்து ஹின்ஸ் இல்லைலாம் எப்படி விளாட்றதுன்னு கிடைக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் விளாட்லாம். அதுக்கப்புறம் இந்த மவுண்டைனில் ஏறப்போ மேலேருந்து நிறைய ஸ்னோ பால்ஸ்லாம் கொடுத்து அது மாதிரி பார்த்தா நம்ம வந்து அவுட் ஆயிடுவோம். அதுமாதிரி மேலே டைமிங்கும் போயிட்டு இருக்குது, 1:13 அதேமாதிரி அந்த ரைட் கார்னரில் ஐ மீன் ரைட் சைட் மேலே வந்து அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் இருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணணும்னு நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டுருக்கு. ஸோ இது வந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ இதே மேப்போட ஐலாண்டில் இன்னொரு ஏரியாவில் ஒரு சிட்டியே இருக்குது, அந்த சிட்டி வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்குது. இந்த சிட்டியில் இருக்கிறப்ப நம்ம விளாட்றப்போ நிறையா பசுல்ஸ் நிறையா விஷயங்கள் இருக்குது. இங்கேயும் ஒரு ரெட் டோர் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் நம்ம வந்து ஸ்கேட் போர்டு அரியனாக்கு போயிடுவோம். ஸோ இங்கே வந்து ஸ்கேட் போர்டையும் போயிடலாம், அதெல்லாம் ஆடியன்ஸும் இருக்காங்க. நம்ம வந்து ஸ்பேஸ் பாரையும் அக்கம் ஆரோஸையும் கிளிக் பண்ணால் அதாவது நம்ம கம்ப்யூட்டர் சில ஆரோஸ் இருக்குல்ல மேலே கிளீனிங் கிளிக் பண்ணால் அது வந்து ஸ்டன்ஸும் பண்ணுது. அக்கம் நம்ம வந்து எவ்வளோ ஸ்டன்ஸ் பண்ணுமோ அவ்வளோ ஸ்கோர்ஸும் வருது. அதுமாதிரி இங்கே வந்து ஒரு இன்னொரு என்னென்னா பிளேயர் வந்து ஒழிஞ்சுப்பாங்க, அதை கண்டும் பிடிக்கணும். ஸோ இது ரெண்டையும் பண்ணிதான் நம்ம இந்த ரவுண்டில் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும், ரொம்பவே கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்குது. அதுமாதிரி இந்த கேம் 2D தான். ஸோ 2D இருக்கிறப்ப இவ்வளோ நல்லா ஜாலியாக இருக்கலாம். இது வந்து 3D இருந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும். ஸோ ஒரு 3D இந்த கேம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுமாதிரி நான் இன்னொரு விஷயமா சொல்லணும், நீங்கள் வந்து ஏன்னா இது வந்து ட்ரை பண்ணிப்பாங்க இந்த கேமு, அதனால் இல்லையே உட்காந்துருக்காதீங்க. ஏன்னா இல்லையே உட்காந்துருந்தால் அதுக்கும் அதிகத்தான் எல்லாம் நம்ம கண்ணு கெட்டு போவோம். இது வந்து நான் யூடியூப் வீடியோக்காண்டே மேக் பண்ணேன். அதுமாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நான் விளாண்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் எங்கள் அம்மாவும் லைட்டாக அலோவ் பண்ணாங்க யூடியூப் வீடியோக்காண்டே மேக் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இல்லையே உட்காந்துருக்காதீங்க, எல்லாமே உள்ள எப்பயாச்சும் போயாச்சும் ஒரு 10 minutes 30 minutes விளாடுங்க, ரொம்ப நேரம் விளாடாதீங்க. ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன், இல்லை தான் அதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எல்லாமே அதில் சில ஹார்டான லெவல்ஸ் வந்துச்சு. எல்லாமே இந்த சைட் பாருங்கள், நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த ஆடியன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறைய லைட் பேப்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒழிஞ்சிட்டு இந்த பிளேயரை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால் நமக்கு 5000 points எஸ்லாம் கிடச்சிச்சு. ஸோ மேலே டைம் வந்துட்டு இருக்குது, நமக்கு வந்து 21 seconds இருக்குது. அதெல்லாமே இப்போ நம்ம ஸ்கோர் வந்து 2210, இதை இருந்துச்சு அவ்வளோ ஸ்கோர் போதும் நினைக்கிறேன். ஸோ இப்போ 2 seconds தான் இருக்குது, அதுக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்டன்ஸ் பண்ணி ஸ்கோர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்கோர் வந்து ஒரு 10,000. ஓகே, இந்த 3 circles வந்தால் எப்படி தான் இது வந்து ஆங்கிரி பேர்ஸ் கேமில் ஸ்டார்ஸ் வர்றது மாதிரி இங்கேருந்து சர்க்கிள்ஸ் வருது. ஸோ 3 circles கழிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். சர்க்கிள்னு சொல்கிறோம், அது ஸ்வீட் மாதிரி இருக்குது லட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் இருக்குது, அங்கே போய் ஸ்பேஸ் பார்க் கிளிக் பண்ணால் அது கூட பேசுகிற மாதிரி சேட்டிங் ஆப்ஷன் தான் இருக்குது, ரொம்பவே ஜாலியாக இருக்குது. அதுமாதிரி இங்கே வந்து நிறைய நிறைய பசுல்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இப்போயே. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இன்னொரு ஏரியாவில் ஒரு ஃபுல் காடே இருக்குது. இங்கே ஏதோ வில்லேஜ் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ சிட்டி ஒட்டு வந்துட்டோம், இப்போ வேறு ஏரியாவில் இருக்கும் அதே மேப்பில். ஸோ இங்கேயும் நிறையா பசுல்ஸ் நிறையா விஷயங்கள் நல்லா ஜாலியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி மலையே நடக்கிறோம், அது வந்து ஷேலோ வாட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரவுண்ட் இருக்குது, இன்னொரு டோர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டான்ஸ் ஆடுற டோ இது மாதிரி இருக்குது, அதாவது இதே ஏர் வருது. ஸோ அதே ஏரவை நம்ம கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ணோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதில்லாமல் கீபோர்டு வந்து நான் போய் என்ன ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணி தேர்ந்தேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணிங்களா இல்லை தான் உங்கள் கீபோர்டு போயிடும். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு சொல்லணும்னா, ரொம்ப ஏன்னா அனிமேஷன் தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ மேப்பில் வந்து நம்ம இன்னொரு ஏரியாவுக்கு போகிறோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஏரியா எந்த ஏரியா போக போகிறோம்னா டென்னிஸ் வளர ஏரியா, அதாவது ஒரு பேம்பு ஃபாரஸ்ட். ஸோ இங்கே இன்னொரு ரெட் டோர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
டென்னிஸ் விளையாட போகிறோம். நம்ம வந்து 30 points கிடைக்கணும். ஸோ இந்த பால் வருது, நம்ம அதை கிளிக் பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ஏறிட்டே இருக்குது எல்லோ கலரில். அது ஃபுல்லாக அதுமாதிரி ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் மாதிரி அனலைஸ் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தப்பும் நம்ம வந்து அந்த வில்லனை வந்து தோக்கடிக்கிறப்ப பால்ஸும் ஏறிட்டே போகுது. ஃபஸ்ட்டு ரவுண்டில் 2-1 பால் இருந்தது, இப்போ 2 பால்ஸ் வருது. இப்போ வந்து 3 பால்ஸ் வருது பாருங்க, ஐ மீன் 3 பால்ஸில் மைபி 2 பால்ஸில் வருது. இதுவும் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு டென்னிஸ் வர. ஸோ இப்போ 3 பால்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ போக போக ஏறி ஏறி 4 பால்ஸ் வரும், 5 பால்ஸ் வரும். ஸோ உண்மையாகவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பால்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து விளையாட ரொம்பவே ஜாலியாக இருக்கும், அதை வந்து விளாண்டு பாருங்க, ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அதனால் அந்த வில்லனை பாருங்களேன், வில்லன்னு சொல்கிறதா இல்லை ஆப்பனண்டுன்னு சொல்கிறான்னு தெரியல, ஆப்பனண்டுன்னு சொல்லிக்கலாம். பாருங்கள் அது ரெட் கலர் ஸ்கின். இந்த கேமில் இருக்க எல்லா கிரியேச்சர்ஸுமே ஒரு மாதிரி என்னதான் இதே கதைகளில் சொல்கிற மாதிரி டிராகன்ஸு அந்தமாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்து எஸ்பே தான் இதை பண்ணிப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. மேபி அப்படியே கூட இருக்கலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம 26 பாயிண்ட்ஸில் இருக்கும், 30 பால்ஸ் அடிக்கணும். ஸோ இன்னும் ஒரு 4 தான் இருக்குது. ஸோ கேம் வந்து ரொம்பவே ஹார்டாக சீரியஸான லெவலுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம், 30 பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ நமக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் கழிச்சிச்சு. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இந்த பேம்பு ஃபாரஸ்ட்டை பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நான் வந்து நிறைய விஷயத்த கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இந்த கேம் வந்து விளாண்டு பார்த்து எக்ஸ்ப்ளை பண்ணியிருக்கீங்க. இது வந்து கூகுளில் இருக்குது, இது ஃபோனுக்கும் இருக்குது, லேப்டாப்புக்கும் இருக்குது. அந்த கூகுள் லோகோ கிளிப்புனா வரும். ஸோ இது வந்து இன்றைக்கு மட்டும் தான், நாளைக்கு இருக்குமான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.